ஈரோடு மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் நாகரத்னம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக மாமன்ற உறுப்பினர் ஆதி ஸ்ரீதர் பேசுகையில், ஈரோடு மாநகர மேயர் மாமன்ற கூட்டத்தில் வெறும் திருக்குறளை மட்டுமே வாசித்துவிட்டு அமர்ந்து விடுகிறார் என்றும், என்னை போன்ற மாமன்ற உறுப்பினர்களின் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர முனைப்பு காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அப்போது இடைமறித்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் பேசும்போது, விடியாத திமுக ஆட்சியில் எப்படி பணிகள் நடக்கும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர் ஆதி ஸ்ரீதர் இடைமறித்து பேச எழுந்து, எப்படி நீங்கள் விடியாத திமுக அரசு என்று கூறுகிறீர்கள் என்று காரசாரமான வாதத்தில் ஈடுபட்டார். இதனால் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் 6 பேரும் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் திமுக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனா்.